பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்துவெளி நாகரிகத்திலும் ஏறு தழுவல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன. ஏறு தழுவுதல் அல்லது மஞ்சு விரட்டுதல் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் காளையை அடக்கும் வீர விளையாட்டின் பெயராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல்லேறு தழுவுதல் என்றும் சிறப்பித்து கூறப்படுகிறது. புதுதில்லி தேசிய கண்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்ற சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அக்காளை தூக்கி எறிவதும் உயிரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கிமு 2000 ஆண்டு அளவிலேயே ஏறு தழுவல் வழக்கத்தில் இருந்தது என்று பல்வேறு அறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கலித்தொகை, பெரும்பானாற்று படை என பரவலான இலக்கிய படைப்புகளில் ஏறு தழுவுதலை பற்றிய செய்திகள் உள்ளன. ஏறு தழுவுவது வீரத்தின் அடையாளமாக மட்டுமின்றி திருமணத்துக்கான முன்முயற்சியாகவும் முல்லைக்களியில் பேசப்படுகிறது. வேட்டையிலும் போரிலும் விலங்குகளை அடக்கும் பயிற்சியாகவும் அது கருதப்படுகிறது. ஆயர் குலத்தவர்கள்தான் ஏறு தழுவுதலை வாழ்வியல் பண்பாடாக செம்மைப்படுத்தி இருக்கின்றனர். அக்காலத்தில் மண் அசையா சொத்தாகவும் செல்வம் என பெயர் பெற்ற மாடு அசையும் சொத்தாகவும் இருந்து வந்தது. எதிரியின் இடத்தில் புகுந்து மாட்டு மந்தையை கவர்வதே வம்பு கிழுக்கும் யுத்த தந்திரமாக இருந்துள்ளது. ஆணிரை கவர்வோரும் அதை மீட்போரும் காளைகளை அடக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் ஆரலை கள்வர்களும் அரண்மனை வீரர்களான மறவர்களும் அக்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். முல்லை நிலத்தவரை தவிர வேறு எந்த நிலத்தவரும் ஏறு தழுவியதாக எந்த செய்தியும் இலக்கியத்தில் இல்லை என்றாலும் இது தமிழர்களின் பொது பண்பாடாகவே அறியப்பட்டுள்ளது. ஸ்பெயின் உள்ளிட்ட உலகின் சில நாடுகளில் எருது அடக்கும் விழாக்கள் நடக்கின்றன. ஆனால் அவை விளையாட்டாகவே நடக்கிறது. கலாச்சாரத்தின் அல்லது வாழ்வியலின் வெளிப்பாடாக விளங்கவில்லை. முற்காலத்தில் மாட்டின் கழுத்தில் புளியம் விழாரை சுற்றியிருப்பார்கள். அதை சல்லி என்பர். பிற்காலத்தில் மாட்டின் கொம்புகளில் பரிசுக்காக காசுகளை கட்டியிருப்பர். அதனையும் ஜல்லி என்பர். கழுத்தில் கட்டிய மணிகளை வைத்தோ கொம்புகளில் கட்டிய பரிசு பணத்தை வைத்தோ சல்லிக்கட்டு அல்லது ஜல்லிக்கட்டு என பிற்காலத்தில் பெயர் பெற்றாலும் ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, எருதுப்பிடி போன்றவையே இந்த விளையாட்டின் முந்தைய பெயர்கள். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. கோணார்கள் அதிகமாக வாழும் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகங்களில் இன்றளவும் ஏறு தழுவுதல் நடைபெறுகின்றது. ஜல்லிக்கட்டு தற்போதைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக நடைபெறுகிறது. மதுரை அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடிவாசல் வழியாக வெளியேறும் காளைகளை இளைஞர்கள் விரட்டி சென்று அதன் திமிழ் மீது தொங்கியபடி குறிப்பிட்ட தூரம் செல்கிறார்கள். வட தமிழகத்தில் வடம் மஞ்சு விரட்டு என்ற பெயரில் 20 அடி நீள கயிற்றால் காளையை கட்டி இருபுறமும் காளையை ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே நின்று கொம்பில் உள்ள பரிசு பணத்தை எடுக்க முயல்கிறார்கள். ஆனால் பண்டைய காலத்தில் ஆயர்களின் திருமணத்தில் கலந்த ஏறு தழுவுதல் தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் ஒரே விதமாகவே நடந்துள்ளது. பண்டைய தமிழ் நூல்கள் ஏறு தழுவலை ஒரே விதமாகத்தான் குறிப்பிடுகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல பகுதிகளில் தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக கூறி விலங்குகள் நல ஆர்வலர்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பினால் கடந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி அளித்த மத்திய அரசின் அறிவிக்கைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோரி மத்திய அரசை தமிழக அரசு வற்புறுத்தியது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு மற்றும் மாட்டு வண்டி போட்டிகளை நடத்த மத்திய அரசு கடந்த 8ஆம் தேதி அனுமதி வழங்கியது. காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் உள்ள காளையை நிபந்தனையுடன் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஈடுபடுத்த வகை செய்யும் அரசாணையை மத்திய அரசு கடந்த 8ஆம் தேதி வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் திண்டுக்கல் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் திண்டுக்கல் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மீறும் வகையில் இருப்பதாக விலங்குகள் நல அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. விலங்குகள் நல ஆர்வலர்களும் மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மற்றும் மாட்டு வண்டி பந்தயம் நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய விலங்குகள் நல வாரியம் இந்திய விலங்குகள் பாதுகாப்பு சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட 4 அமைப்புகள் சார்பிலும் 9 தனி நபர்கள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக மொத்தம் 13 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த மனுக்களில் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மற்றும் பிற மாநிலங்களில் மாட்டு வண்டி பந்தயம் நடத்த அனுமதித்து மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டு உள்ளது. மேலும் இவற்றில் 2 மனுக்கள் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான மனுக்களாகும். அதாவது மத்திய அரசின் அறிவிக்கை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக அவற்றில் கூறப்பட்டு உள்ளது. தலைமை நீதிபதி தாகூர் மற்றும் நீதிபதிகள் சிக்ரி பானுமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மனுதாரர்கள் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் வேணுகோபால், அரிமா சுந்தரம், ஆனந்த் குரோவர் மற்றும் சித்தார்த் லுத்ரா ஆகியோர் ஆஜராகி வாதாடினர். அப்போது மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கை உச்சநீதிமன்றம் கடந்த 2014 மே 7 வழங்கிய தீர்ப்பை முற்றிலும் அலட்சியப்படுத்துவதாக உள்ளது என்று தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு மற்றும் மாட்டு வண்டி பந்தயம் ஆகியவை பாரம்பரியமான விளையாட்டுகள் என்றும் இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளும் காளைகள் எந்த வகையிலும் கொடுமைப்படுத்தக்கூடாது என்றும் அந்த அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்று கூறினர். ஜல்லிக்கட்டு போன்ற போட்டிகளில் ஈடுபடுத்தப்படும் காளைகள் தானாகவே ஓடுவதற்கோ அல்லது பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கோ ஏற்றவை அல்ல என்றும் அவை வலுக்கட்டாயமாக போட்டிகளில் ஈடுபடுத்தப்படும் போது மிகவும் சோர்வடைகின்றன என்றும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தனது தீர்ப்பில் கூறியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுபோன்ற போட்டிகள் காளைகளின் நலனுக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டி பேசினர். ஜல்லிக்கட்டு போட்டி சட்டத்துக்கு எதிரானது என்றும் இந்த போட்டி மிருகவதை தடை சட்டத்தை மீறும் வகையில் நடத்தப்படுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அறிவிக்கை மூலம் மத்திய அரசு மீறுவது சட்டவிரோதமானது என்று வாதாடினர். எனவே ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட போட்டிகளுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மத்திய அரசின் அறிவிக்கையை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று கூறினர். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மனுக்கள் மீது 11 விசாரிக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். வேறு அமர்வுக்கு மாற்றம் அதன்படி இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி சிஎஸ் தாகூர், நீதிபதிகள் ஏகே சிக்ரி, ஆர் பானுமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று காலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு வழக்கை நீதிபதி பானுமதி ஏற்கனவே விசாரித்ததால் இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்றம் செய்த தலைமை நீதிபதி வழக்கை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, என் வி ரமணா அடங்கிய அமர்வு விசாரிக்கும் என்று உத்தரவிட்டார். விலங்குகள் நலவாரியம் எதிர்ப்பு இதைத் தொடர்ந்து நண்பகலில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது விலங்குகள் நலவாரியம் சார்பில் வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் வாதிடுகையில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து ஏற்கனவே உள்ள அறிவிக்கையை மீற முடியாது என்றும் புதிய அறிவிக்கையில் ஜல்லிக்கட்டு அனுமதிக்காக புதிய அம்சத்தை சேர்த்தது சரியல்ல என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வாதிட்ட அட்டர்னி ஜெனரல் புதிய அறிவிக்கையில் காளை வதை தொடர்பாக கவனத்தில் கொண்டுள்ளோம் என்று தெரிவித்தார். இடைக்கால தடை விலங்குகள் நலவாரியத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, என் வி ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி அளித்து மத்திய அரசு பிறப்பித்த அறிவிக்கைக்கு இடைக்கால தடை விதித்ததோடு மத்திய மாநில அரசு உள்ளிட்ட தரப்புகள் 4 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்தது. ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மதுரை மாவட்டம் பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் கனஜோராக நடந்து வருகின்றன. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது.